ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வ்ளாக்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த மாஸ்டர் படத்தை ஃபர்ஸ்ட் டே பார்க்க போறோம். அப்படியே இந்த சிங்கப்பூர்ல இருக்க தியேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இங்க சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த காமிக்க போறேன். இதுக்கு பேர் தான் ட்ரேஸ் டுகெதர் டோக்கன். இது இல்லாம இங்க இருக்கவங்க யாரும் வெளியில போக கூடாது. இதுல இருக்க கியூஆர் கோட நாம எந்த பிளேஸ்ல என்டர் ஆகுறோமோ அதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ள என்டர் ஆகணும். நாம இப்ப இருக்கிறது இந்த தியேட்டரோட லாபி. இங்க எல்லாருமே சோசியல் டிஸ்டன்சிங்க பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளோர்ல இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கொயர்ஸ்குள்ள தான் எல்லாருமே நிக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா 1 meter டிஸ்டன்ஸ்ல நின்னுக்கணும். இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த பிளாட்டினம் சூட், இதுதான் 1 of the எக்ஸிகியூட்டிவ் ஸ்கிரீன். உள்ள ரொம்ப போஷா இருக்கும். இங்க உட்காந்து மூவி பாக்குறதுக்கு ஃபிளைட்டோட பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நாங்க ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கிட்டதுனால இங்க டிக்கெட் செல்ஃப் கலெக்ஷன் கியாஸ்க்ல நம்ம இ புக்கிங்கோட பார்கோட்ஸ் ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட் ரெஃபரன்ஸை இங்க கொடுத்து நம்ம டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கான்டாக்ட்லெஸ் கலெக்ஷன்ஸ், கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் தான். எல்லா இடத்துலயுமே ஒரு சானிடைசர் டப்பா இருக்கும். அண்ட் 1 hour 1 time இந்த ஏரியா எல்லாத்தையும் நல்லா சானிடைஸ் பண்ணி கிளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் SG கிளீன் சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலயும் இப்ப மேண்டேட்டரியா கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்க போறோம். ஸ்நாக்ஸும் அதே மாதிரிதான். நம்ம ஒரு இடத்துல பே பண்ணி ஆர்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம கையில டோக்கன் கொடுத்துருவாங்க. நம்பர் அவங்க கூப்பிடும் போது நம்ம ஸ்நாக்ஸ கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஷோ டைமிங் ஏத்த மாதிரி அங்க டோர்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அங்கேயும் அகைன் ஒரு வாட்டி நம்மளோட டோக்கன்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம டிக்கெட்ஸ காமிச்சிட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா அலோவ் பண்ணுவாங்க. இந்த கியூல நிக்கும் போது கூட எல்லாமே சோசியல் டிஸ்டன்சிங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க இன்டர்வல்ஸ் கிடையாது. அதனால நம்ம ஸ்நாக்ஸ் முன்னாடி வாங்கி போய் வச்சுக்கிறது பெட்டர். இன்டர்வல் கார்டு போட்ட உடனே அடுத்த செகண்டே ரிமைனிங் படத்தையும் போட்டுருவாங்க. இப்ப எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சுட்டு நம்ம ஸ்கிரீனுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வெண்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க. ஜூசஸ் இருக்கும், பீட்சாஸ் இருக்கும், ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். கீழே வாங்கல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஸ்கிரீனுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். உள்ள பார்க்கும் போது எனக்கு நம்ம ஊர்ல மால்ஸ்ல இருக்க PVR, IMAX இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் தான் இருந்துச்சு. இங்க இத்தனை சீட்ஸ் இருந்தாலுமே நாங்க புக் பண்ணும் போது வெரி லிமிடெட் சீட்ஸ் தான் காமிச்சிச்சு. நாங்க ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா படம் ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் உட்காந்துருந்தாங்க. இங்க ஃபுல் ஆக்குபன்சிக்கு அலோவ் பண்ணல அப்படின்றது எனக்கு படம் ஸ்டார்ட் ஆகும் போது தான் தெரிஞ்சிச்சு. உள்ளயும் இவங்க சோசியல் டிஸ்டன்சிங்க மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் நான் கவனிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா தியேட்டருக்குள்ள என்டர் ஆகும் போது சரி, வெளியில வரும் போது சரி, எல்லாமே பக்காவா கிளீனா இருந்துச்சு. இங்க இருக்க எல்லாருமே அந்த தியேட்டர் அவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க. மூவி முடிச்சுட்டு போகும்போது இந்த பாப்கார்ன் கப், பெப்சி கேன் இது எதுவுமே யாருமே கீழே போடல. எல்லாத்தையும் அழகா கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு இந்த தியேட்டரை பக்காவா நீட்டா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள இங்க இருக்க இந்த எல்லா ஏரியாமே சானிடைஸ் பண்ணிடுவாங்க. படம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்க, எல்லாமே கேப் விட்டு தான் இருக்கு. சோசியல் டிஸ்டன்சிங்க இங்கேயும் இவங்க ஃபாலோ பண்றாங்க. நாங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நாங்க சந்திக்கிறோம்.
படம் ஆல்மோஸ்ட் 3 hours இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. விஜய் ஆக்டர் சரி, விஜய் சேதுபதியோட ஆக்டர் சரி, எல்லாமே பக்காவா இருந்துச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் மாஸ்க் போட்டு சோசியல் டிஸ்டன்சிங்க ஃபாலோ பண்ணிட்டு சேஃபா இந்த மூவி என்ஜாய் பண்ணுங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு விளாக்ல உங்களை மீட் பண்றேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.